Hi, this is Vijay. Welcome to BullsStreet. So, we have the BullsStreet channel, the Panam Illamal, Panam Sambadhippathu Eppadi Appadigiradhu vandu mella mella aarambichadhu 20 episode varaikku vandiruchu. Idu kadala paathomna the option trading pathi nama pesave illa. Nammada speciality vandu option trading da. BullsStreet appdinu sonnala they are meant for option trading. Adhu vandu cash and option trading vandu hot cake. Adu ellarkume vandu bayangara laabhathai tharakudiyadhu. Adhaadu or investment vandu pala lechangal akkudiyadhu. கோடிகளை நோக்கி பயணப்பட வைக்கக்கூடியது அதான் அந்த கேஷ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் லெட் இட் பி. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ரொம்ப நாள் வந்து பேசாமல் இருந்ததுனால இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த புல்லட் மோட்டர் சைக்கிள் இருக்குல்ல, புல்லட் மோட்டர் சைக்கிள், புல்லட் அந்த ஐஷர் மோட்டார்ஸ், ஐகர் மோட்டார்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அந்த எய்ச்சர் மோட்டார்ஸு, அந்த எய்ச்சர் மோட்டார்ஸை வந்து ஈக்குட்டியில் வந்து ஒரு பழைய வெற்றி கதை இருக்குது. நான் அது வந்து பல முறை நம்ம வெப்சைட்டில் சொல்லியிருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன். அதாவது அதோடைய ப்ரைஸ் வந்து 2001 வெறும் 17 ரூபா இருந்தது. அப்போ அந்த கம்பெனி ரொம்ப லாஸில் இருந்தது. 17 ரூபா இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்பை ஐயா வாங்கி வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. சரி வாங்குங்க இது நல்லா போகும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ யாரும் கேட்கல. ஒரு சில பேர் கேட்டாங்க. அப்படி வாங்கின ஸ்கிரிப்ட் வந்து 17 ரூபாய்க்கு வாங்கின அந்த புல்லட் மோட்டார் சைக்கிள் கம்பெனியோட ஸ்கிரிப்ட் அந்த ப்ரைஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் ஏறிட்டே போய் 36,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்போ அதில் 1 லட்ச ரூபாய்க்கு பதிலும் 17 ரூபாய் ரேட்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது 36,000 ரூபாய்க்கு போகும்போது என்ன ஆயிருந்திருக்கும்? அந்த கார்பஸ் கோடீஸ்வரன் இருப்பாங்க. அதே ஸ்கிரிப்ட் இப்போ விலை குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவான மோடில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் போயிட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எஃப் அண்ட் டோவில் வந்து எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படிங்கிற வந்து இட்ஸ் எ பிளேஃபுல் ஸ்கிரிப்ட். அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட்லாம் தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா பணத்தை வந்து அள்ளி வீசிட்டு போகுது. அப்படியான ஸ்கிரிப்ட் அது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் நேற்றெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9.5% வந்து ஹைக் பண்ணிச்சு. அப்படியே போன மாதம் அதுக்கு மொதல் மாதம்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து நெகட்டிவ் சைடில் அப்படி போயிட்டு மேலே ஒரு பல்ஸ் காமிச்சு அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எய்ச்சர் மோட்டார்ஸுங்கிறது வந்து ஒரு 17,000 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. அப்போ 17,000 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது அப்படின்னா இதோட பாட்டம் ரேட் என்னவாக இருக்கும், இதோட சீலிங் ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னோடய கணிப்புப்படி இந்த எய்ச்சர் மோட்டார்ஸோட பாட்டம் ரேட் வந்து 16,640 பாட்டம் ரேட். அது கீழே போச்சுன்னா ஒர்த்லெஸ் அப்படி போகும். மேலே போச்சு அப்படின்னா இப்போ இருக்க நிலவரத்தில் 21,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சீலிங் ரேட் இருக்கும். அதையும் பிடிச்சி தம் கட்டி மேலே ஏறி நல்ல ராக்கெட் வேரில் போச்சு அப்படின்னா 22,200 தான் அது அதோட அப்பர் மோஸ்ட் சீலிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ இன்பிட்வீன் தீஸ் டூ லெவல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் மேலேயும் போகும் கீழே வரும். அப்போ என்ன செய்கிறதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கால் ஆர் புட், எப்போ மேலே போனால் கால், எப்போ கீழே வந்தால் புட், அந்த இது தெரியணும். இதோட நேக் தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்பை கரெக்டாக போகும்போது காலோ அல்லது புட்டோ எடுத்தால் இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், எந்த கால் எடுக்கிறது எந்த புட் எடுக்கிறது. 22,200 மேலே போகும். அப்போ அந்த 22,000 கால் எடுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து அவுட் ஆஃப் மணி கால் மாதிரி போயிடும். புட்டு எடுக்கணும்னு பார்த்தா கூட அது வந்து 16,000 அந்த புட்டு எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் அவுட் ஆஃப் மணியாக போயிடும். அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு கடையில் எந்த பர்டிகுலர் கால் எடுக்கிறது எந்த பர்டிகுலர் புட்டு எடுக்கிறதுங்கிறது வந்து அந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மார்ச் மாதமே நீங்கள் ஒரு கோடீஸ்வரர். அதை எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க, அதுக்கு சீலிங் ப்ரைஸு பாட்டம் ப்ரைஸ் சொல்கிறீங்க, அது ரெண்டு வேண்டான்னு சொல்கிறீங்க. இன்பியூட்டில் எந்த ப்ரைஸ் எடுக்கிறது, எந்த கால் எடுக்கிறது, எந்த புட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அதை ஓப்பனாக சொல்லிட முடியாது இல்லை. இட்ஸ் அ ட்ரேடிங் சீக்ரெட் இல்லை, சொல்லிட முடியாது இல்லை. ஸோ யூ ப்ளீஸ் ஃபாலோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் பாருங்கள், ப்ளாக் படித்து பாருங்கள். இந்த கேஷ் அண்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த ரேட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, ப்ளாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த BullsStreet சேனலை பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து அப்பப்போ நம்ம அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி செய்யுங்கிற அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரேன். சார் இது வந்து எய்ச்சர் மோட்டார்ஸ் வந்து டூ வீலர் செக்மெண்ட்டில் இருக்குது, மற்ற செக்மெண்ட்லையும் சேர்த்து தான் வருது. அது ஆல் டுகெதர் வந்து பார்த்தா இது வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் வரக்கூடிய ஸ்கிரிப்ட். அப்போ இதேமாரி ஆட்டோமொபைல் செக்டாரில் வேறு எதுவும் ஸ்கிரிப்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் லைக் தட் இதை சொன்னோம்னா இதேமாதிரி இன்னொரு ஆட்டோமொபைல் ஸ்கிரிப்ட் எடுக்கக்கூடாது. அப்போ என்ன நம்ம அந்த லாஜிக் கடைப்பிடிக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் வேகமாக மேலே போகுது அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம்னா வண்டி வேகமாக விற்கிது. வண்டி எப்படி விற்கும்? எல்லாருமே முழு பணம் கொடுத்து யார் இப்போ வண்டிலாம் வாங்குறது கிடையாது. அப்போ வண்டி வேகமாக விற்கிது அப்படின்னா அந்த வண்டி வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஆட்களுமே வேகமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆட்டோமொபைல் ஸ்கிரிப்ட் மேலே போகுதுன்னா வியாபாரம் நல்லா இருக்குது. அவங்க வியாபாரம் எப்படி நல்லா இருக்குது? கடன் கொடுக்குறவங்களோட வியாபாரம் நல்லா இருக்குது. அப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி சேர்ந்து போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் பெனட்ரேட் பண்ணி நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கிரிப்பும் இதோடு சேர்ந்து போகும். அப்படியான ஸ்கிரிப்பு தான் நேற்று மார்க்கெட்டில் இந்த HR மோட்டாரோடு சேர்ந்து ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஸ்கிரிப் போச்சு. ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸுங்கிறது அது இட்ஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்தால் அதுவும் வரும், இது போனால் அதுவும் போகும், அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ட்ரேடிங் சீக்ரெட் தெரியணும். அந்த ட்ரேடிங் சீக்ரெட் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்ணாப்னு எல்லா ஸ்கிரிப்பையும் எடுத்துக்காமல் செலக்டிவாக 1 or 2 ஸ்கிரிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலர் ஆப்ஷன் சீரீஸில் இந்த மாதம் மார்ச் மாதம் எந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குமோ அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கணும். கால் சைடில் போகிறதுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் மோசமாக இருக்குமோ அதையும் எடுத்துக்கணும். எதுக்கு? புட் ஆப்ஷன் பக்கம் போகிறதுக்காக. அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு மாதமும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யூ கேன் மின்ட் மணி. ஸோ தொடர்ந்து இந்த BullsStreet சேனலை பார்த்துட்டே வாங்க, அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். புது வியூவர்ஸ் யார் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி காரிடராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவா பெண்கள் கல்லூரி, யாதவா ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இது விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.